அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்கணும்னா, சென்னையில் மத்திய கோட்ட அலுவலகத்தில் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராம அஞ்சல் ஆயுள் காப்பீடு விற்பனைக்கு புதிய முகவர்கள் நியமிக்க போகிறாங்க. இதற்கான இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தியாகராய நகரில் நடக்குது, சரிங்களா? ஸோ காலைல 10 மணிக்கு நடக்குது, டிசம்பர் 3ஆம் தேதி காலை. சில விண்ணப்பதாரர்கள் குறைந்தது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், வயது வரும்பு 18 லிருந்து 50 இருக்கணும், சுயதொழில் செய்யும் வேலை, சுயதொழில் செய்வங்க, வேலை இல்லாதவங்க, ஏதேனும் காப்பீடு நிறுவனத்தில் பணிபுரிந்த முன்னாள் காப்பீடு ஆலோசகர்கள், முகவர்கள், அங்கன்வாடி மற்றும் மகிளா மண்டல் பணியாளர்கள், சுய உதவி குழு உறுப்பினர்கள், முன்னாள் இராணுவத்தினர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ஸோ விண்ணப்பிக்கலாம். என்ன தகுதி உடையவர்கள்? மேலக்க தகுதி சொன்னோம் இல்லையா, 10th பாஸ் ஆகிருக்கணும், 18 லிருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கணும், சரிங்களா? ஸோ 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் வந்து ஜெராக்ஸ் தேவையானது, முகவரி சான்று, கல்விச் சான்றுடன் வர சொல்லியிருக்காங்க. நேர்காணல் பின்தொடர்பு 5000 தேசிய சேமிப்பு பத்திரம் அல்லது கிசான் விகாஸ் பத்திரத்தை பண பாதுகாப்பு பத்திரமாக வழங்க வேண்டும். இந்த தகவலை சென்னை மத்திய கோட்டை முதுநிலை அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளர் அகல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ண விரும்புகிறவங்க அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விரைவில் வந்து ஆனுவல் பிளானர் டிஎன்பிஎஸ்சி சார்பாக வெளியிட போகிறாங்க, இன்னும் ஒரு 15 நாள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதேமாரி வந்து நேற்று ஒரு பூகம்பம் கிளம்பியிருக்கு, இன்டர்வியூ போஸ்ட்டு குறிப்பிட்ட சில இதுக்கு இல்லை அப்படின்னு குறிப்பிட்ட இருக்குதுன்னு. ஸோ அதை வந்து நான் அனலைஸ் பண்ணி நம்ம மதியம் வீடியோ கொடுக்குறோம், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம வந்து ஜென்ரல் சயின்ஸ் லேபர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து 2வது தேர்வு, ஜாயின் பண்ண விருப்பர்கள் 9629905190 கால் பண்ணிக்கிட்டே, ஜென்ரல் சயின்ஸ் 6th லேருந்து 10th வரைக்கும் 101 லெசன், 310 ரூபா ஃபீஸ், ஒன்லி தமிழ் மீடியம், ஃபில்லப் படிப்பில் தான் இருக்குது, கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணிடுவோம், சரிங்களா? நன்றி. அன் அகாடமி இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி, எவ்ரி வெனஸ்டே நியூ பேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பேஜில் ஜாயின் பண்ண வருவோம், கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் 10% டிஸ்கவுண்ட் வேணுங்க. ரெஃபல் கோடு காமராஜர், KAMARAJAR, இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா, ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போங்க. ஃப்ரீ வீடியோஸ் நிறையா இருக்கும், லாக் பண்ணுறதுக்கு, ஐ மீன் அன்லாக் பண்ணுறதுக்கு. ரெஃபல் கோடு காமராஜர் போட்டிங்கன்னா ஃப்ரீ வீடியோஸ் எல்லாச்சும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து முடிச்சுங்க, ஓகே ஆப் சூப்பராக இருக்குது, நம்ம ஜாயின் பண்ணல நினச்சிங்க அப்படின்னா, எந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அதில் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃபல் கோடு காமராஜர்னு போட்டால் மட்டும் தான் 10% டிஸ்கவுண்ட் வரும், சரிங்களா? அதுமாதிரி சொல்லி திறவுகோல்னு சொல்லிட்டு குரூப் 4 தேர்வுக்கான அடிப்படை பாடங்கள் 29 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இது வந்து 6 மாதத்துக்கான பேஜ், சரிங்களா? கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் ரெஃபல் கோடு காமராஜர்னு போட்டுங்க, 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சர்வம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் கைட் ஃபார் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாம், இதில் வந்து லேபர்ஸ்ட் இன்க்ளூட் ஆக போது, எஸ்ஏ எக்ஸாம் எல்லாமே ஒரே சேம் கான்செப்ட் தான், சரிங்களா? ஸோ கூடிய சீக்கிரம் லேபர்ஸ்ட் எக்ஸாம் வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஃபல் கோடு கீழே காமராஜர்னு போட்டிங்க அப்படின்னா இந்த லிங்க்கும் கீழே இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. 6 மாதம் பேஜி. அதேமாதிரி வந்து ஸ்பெஷல் வீக் கொடுத்து, ஸ்பெஷல் வீக் ஆஃபர் கொடுத்துருக்கோங்க, என்ன அப்படின்னா 10% +10%, சரிங்களா? நீங்கள் வந்து 1 இயர் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபைனல் ஃபீஸ் வந்துன்னா 7574 ரூபா தான், சரிங்களா? ஸ்பெஷல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 900 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. காமன் ஃபீஸ் வந்து 9350 ரூபா, சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக இந்த 5 நாள் மட்டும் தான் இருக்கும். லிங்க் கிடையாது, மறக்காமல் ரெஃபல் கோடு காமராஜர்னு போடுங்க, அப்போ தான் வந்து இந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அக்செப்ட் ஆகும். அதேமாரி சொல்லி இலக்குன்னு சொல்லிட்டு T20 ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா?